கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே சரக்கு ரயில் எஞ்சின் பழுதாகி நின்றதால் நாகர்கோவில் திருவனந்தபுரம் மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெல்லையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு புதனன்று நள்ளிரவு சரக்கு ரயில் ஒன்று சென்றது. இரணியல் அருகே சென்றபோது ரயில் எஞ்சினில் திடீரென்று பழுது ஏற்பட்டது. இதனால் இரணியலுக்கும் பள்ளியாடிக்கும் இடையில் ரயில் நின்றது. இதுகுறித்து நாகர்கோவில் மற்றும் திருவனந்தபுரம் ரயில் நிலைய உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் உடனடியாக எஞ்சின் அனுப்புவதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் குருவாயூரிலிருந்து சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வியாழனன்று திருவனந்தபுரத்தில் நிறுத்தப்பட்டன. நாகர்கோவிலிருந்து வியாழனன்று புறப்பட வேண்டிய விரைவு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்கள் புறப்படவில்லை. இதனால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலையில் 5:25 டைம், காலையில் அவசரமா இருந்துச்சு, நேரத்தோட வந்தாச்சு. இங்க வந்த பிறகுதான் தெரியும் ட்ரெயின் வரல. என்னன்னா பள்ளியாடியில இருந்து வர்ற ஏதோ ட்ரெயின்ல இன்ஜின் கோளாறு காரணமா ட்ரெயின் வராதனால எல்லா ட்ரெயினும் லேட்டா போகும்னு சொல்றாங்க. ஆனா அடிக்கடி இந்த சம்பவம் நடக்குது. இதனிடையே சரக்கு ரயிலுக்கு மாற்று எஞ்சின் அனுப்பப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாகர்கோவில் மார்க்கத்திலிருந்து குருவாயூர் விரைவு ரயில் 6 மணி நேர காலதாமதத்திற்கு பின்னர் சென்னை புறப்பட்டது. மேலும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் பயணிகள் ரயில்களின் சேவை நிறுத்தப்பட்டது.